பிள்ளைகளை சந்தோஷப்படுத்து, பார்ப்பவர்களை சந்தோஷப்படுத்து. பின்னரை பற்றி பேசினேன், உனக்கு என்ன அறிகுறை இருக்கு? உனக்கு என்ன அறிகுறை இருக்கு? 14/1/2020 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த துக்ளக் 50வது ஆண்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், 1971 சேலத்தில் நடந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணியில் ராமனையும் சீதாவையும் நிர்வாணப்படுத்தி ஊர்வலத்தில் செருப்பு மாலை போடப்பட்டு இட்டு சென்றார்கள். அதனால்தான் துக்ளக் தமிழ்நாட்டில் வளர்ந்தது என்று பெரியார் மீது ஒரு அவதூறான கருத்தை, அந்த ஊர்வலத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை ரஜினி அவர்கள் அந்த துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்துதான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக போராட்டங்களும் காவல்துறையிடம் மனுவும் அளித்தோம். ஆனால் காவல்துறையும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் மாறாக நல்லைக்கண்ணன் போன்ற மற்ற தோழர்கள் பேசக்கூடிய கருத்துக்கு இங்கே வழக்கு போடப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலை இந்த தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்பது பெரியாருடைய மண். இந்த மண்ணில் ரஜினிகாந்த் அவர்கள் பெரியாரை இனி சீண்டினால் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தினுடைய திரையரங்குகளில் ஒரு படம் கூட தமிழ்நாட்டில் ஓடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று அவர் இதற்கு ஆதாரம் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் அவுட்லுக்கினுடைய 2017 ஏற்பட்ட ஒரு கட்டுரையை எடுத்து காட்டுகிறார். அவர் உண்மையான நேர்மையான ஒரு நடிகராக இருந்திருந்தால் அவர் 71 துக்ளக்கை வந்த அந்த ஆதாரங்களை காட்டியிருக்க வேண்டும். அதைதான் நாங்கள் பொய்யான இந்த கருத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார், வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் அவருடைய வீடை முற்றுகையிட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அவர் வருத்தம் தெரிவிக்கலை என்றால் தமிழ்நாட்டு திரையரங்குகளில் ரஜினியோட படம் ஓடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. உமாபதி, திராவிடர் விடுதலை கழகம்.